22 ஆண்டுகளுக்கு பிறகு நேருவின் குடும்பத்தை சேர்ந்த யாரும் போட்டியிடாத காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களாக 1978 ஆண்டு இந்திரா காந்தியும் 1985 முதல் 1991 ஆண்டு வரை ராஜீவ் காந்தியும் பதவி வகித்தனர். இருவரும் அகால மரணம் அடைந்ததால் பி வி நரசிம்மராவ் மற்றும் சீதாராம் கேசரி ஆகியோர் 7 ஆண்டுகள் மட்டுமே தலைவர்களாக இருந்தனர். பின்னர் 1998 ஆண்டு 2017 ஆண்டு வரை சோனியா காந்தி கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தார். அவரை தொடர்ந்து 2017 ஆண்டு ராகுல் காந்தி தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் பதவி 2019 ஆண்டே சோனியாவிடம் சென்றது. இந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நேருவின் குடும்பத்தை சேர்ந்த யாரும் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடாத தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தலைவர் பதவிக்கு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சசி தரூர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். டெல்லியில் சோனியாவும் கர்நாடகாவில் ராகுல் காந்தியும் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தல் நாடு முழுவதும் 9,300 மேற்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் 711 பேர் வாக்களிக்க உள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்காளர் அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே சத்தியமூர்த்தி பவன் வளாகத்திற்குள் இன்று அனுமதிக்கப்படுவார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பிரதாபானு சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் முடிந்ததும் வாக்குப்பெட்டிகள் இன்று இரவே டெல்லி கொண்டு செல்லப்பட்டு வரும் 19 தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.